ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வி கே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினந்தோறும் பல்வேறு பயன் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வாழை மரங்களை வளர்ப்பது மற்றும் பராமரிப்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கணிகளில் ஒன்று வாழைப்பழம் வாழைப்பழத்தை விரும்பாதோர் உலகில் இல்லை என்றே சொல்லலாம் இந்த பழம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுகின்றனர் வாழைப்பழம் சத்தான பழமாகும் சிறுமலை விருப்பாட்சி மலை வாழைப்பழங்கள் மிகவும் சுவைமிக்கதாக இருக்கின்றன மஞ்சள் வாழைப்பழம் குடல் புண்களை ஆற்றுகின்றன செவ்வாழைப்பழம் உயிரணுக்கள் பெருகும் மலை வாழைப்பழம் மலர்ச்சிக்கல்லை தீர்க்கும் பேயின் பழம் உடலில் சேரும் நச்சுக்களை முறிக்கின்றன மொந்தன் பழம் உடலின் வறட்சியை போக்குகின்றன நேந்திரம் பழம் தோலுக்கு மினுமினுப்பையும் தருகின்றன இவ்வாறு ஒவ்வொரு வாழைப்பழமும் மனிதனுக்கு ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக அமைகின்றது வாழைப்பழத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் மாவுப்பொருட்களும் பொருட்களும் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் புரதம் மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் ஆகிய தாது உப்புகளும் கொண்டுள்ளன வாழை மரம் நடுமுறையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாழையை பருவம் கண்டு நடுதல் வேண்டும் நன்சை நிலம் படுகை நிலம் தோட்டக்கலை நிலம் போன்றவைகளில் வாழை நடவிற்கு ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்கள் ஏற்றவை கீழ்ப்பழனி மலைப்பகுதியில் மே மாதமும் சிறுமலை பகுதிகளில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலும் வாழை நடவு செய்யப்படுகிறது வாழை தாய் மரத்தினின்று கன்றுகள் மூலம் விதையில்லா முறையில் பெருக்கம் செய்யப்படுவதால் எளிதில் நோய் மற்றும் நூற்புழுவின் தாக்குதலுக்கு உட்படுகிறது எனவே கன்றுகளை நேர்த்தி செய்வது மிக அவசியம் கிழங்கின் வேர்கள் மற்றும் அழகிய சிதைப்பகுதியை சீவி வெண்மை சதைப்பகுதி தெரியுமாறு செய்தல் வேண்டும் தாக்குதல் அதிகமாக இருப்பின் அதாவது அழுகல் கிழங்கின் மையம் வரை பரவி இருப்பின் அவற்றை நடவுக்கு பயன்படுத்துதல் கூடாது வாடல் நோயை கட்டுப்படுத்த கிழங்கின் ஒரு சதவீதம் கார்பன் டைசிம் அல்லது எமின்சான் கரைசலில் ஐந்து நிமிடம் நினைத்து நட வேண்டும் நூறு புழுவின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க கிழங்கை செம்மன் கூழில் நினைத்து கார்போபியூரான் கருணை மருந்தை ஒரு கிழங்கிற்கு நாற்பது கிராம் அளவில் சீராக தூவி பின்பு நடவு செய்தல் வேண்டும் ரகங்களுக்கு ஏற்ப போதிய இடைவெளி கொடுத்து கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் தோட்டக்கால் மற்றும் மலைவாழை நடவுக்கு ஒன்றரை கன அடி அளவுள்ள குழியெடுத்து பத்து கிலோ மக்கிய தொழு உரம் மற்றும் ஐம்பது கிராம் மாலத்தியான் இட்டு நேர்த்தி செய்யப்பட்ட கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் நஞ்சை வாழையாக இருப்பின் மண்வெட்டியால் லேசாக மண்ணை பறித்து நேர்த்தி செய்த கன்றுகளை வைத்து மண் அடைக்க வேண்டும் இவ்வாறு நடவு செய்தால் அதிக மகசூலை பெறலாம் அதிக வருமானம் பெறலாம் மற்றும் வளமாக வாழலாம் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்க கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்